Hi friends, welcome back to our PS channel. நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell iconயையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு notification வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ना इनके 200 ग्राम पनीर எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டு ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன் கூடவே ரெண்டு chili கட் பண்ணி எடுத்துக்கறேன் கொஞ்சம் ஜிஞ்சர் garlic கூடவே மசாலா ஐட்டம்ஸ் என்னலாம் பாத்துறலாம் கொஞ்சம் chili powder கொஞ்சம் garam masala எடுத்துக்கோங்க ஏலிஃப் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பட்டை ஒரே ஒரே ஏலக்காய் வாசனைக்காக கூடவே ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க pan heat ஆனதுனே கொஞ்சம் oil add பண்ணிக்கலாம் oil heat ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் add பண்ணிக்கலாம் பன்னீர் நல்லா golden brown colorல fry ஆகணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாற ஆரம்பிக்குது இப்போ நம்ம இத நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம இத வேற ஒரு வெசல்ஸ்ல மாத்தி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு pan எடுத்து அதல கொஞ்சம் oil add பண்ணிக்கலாம் oil heat ஆனதுக்கு அப்புறமா bay leaf add பண்ணிக்கோங்க அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற garlic ginger எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ginger garlic எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு chili ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம் salt ஆட் பண்ணோம் அப்படினா ஆனியன் சீக்கிரமே வதங்கிரும் ஆனியன் நல்லா golden brown கலர்ல சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா deep fry பண்ணுங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பாருங்க நல்லாவே ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நாம இத ஆற வச்சி மிக்ஸி பவுல்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம pan எடுத்து வச்சி அதல கொஞ்சம் ghee ஆட் பண்ணிக்கலாம் ghee நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் chili powder கொஞ்சம் garam masala ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க நாம ஏற்கனவே கொஞ்சம் salt ஆட் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க மசாலாவோட ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்க நல்லாவே ஃப்ரை ஆயிச்சு நம்ம இப்போ
ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீரில் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு பன்னீர் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா நல்லாவே பன்னீர் நல்லா இறங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நானுக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.